Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான சாஃப்ட்வேரை பத்தி பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா நார்மலா இருக்கிற ஒரு போட்டோவை ஒரு 3D ஆப்ஜெக்ட்டா எப்படி மாத்துறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக ஒரு அனிமேஷன் படம் பார்க்குறப்போ அதில் வர கேரக்டருங்கள்லாம் பார்க்குறப்போ அந்த கேரக்டர் நம்ம உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறனா நமக்கு கண்டிப்பாக வரும். அது ஆனால் நமக்கு எப்படி பண்ணுறது நமக்கு தெரியாது, நமக்கு 3D சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறனா நமக்குள்ளே வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தை எல்லாமே தவிடுபடியாக்க தான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அந்த சாஃப்ட்வேரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா CrazyTalk அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் தவறாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ CrazyTalk 8 ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றணும்னா அதுக்கு தேவையான விஷயம் ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ தான். ஒன்று நீங்கள் முன்பக்கமாக இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரியும், அதாவது ஃப்ரண்ட் வியூவும் சைட் வியூவும் ரெண்டு ஃபோட்டோ வேணும். அது மட்டும்தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி தான் ஃபைல், எடிட், கிரியேட் அண்ட் அந்த மாதிரி சம்பவ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஃபோட்டோவை நம்ம 3D ஆப்ஜெக்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கும், லைக் ஒரு அதில் பார்த்தோம்னா கிரியேட் ஆக்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று 2D இமேஜாக பண்ணணுமா, அதாவது 3D இமேஜாக பண்ணணுமா. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2D இமேஜாக கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை அசைய வைக்கலாம், நம்ம கொடுக்குற ஆடியோக்கு தகுந்த மாதிரி அதை பேச வைக்கலாம். 3D கொடுத்தோம்னா அதை அந்த ஒரு இமேஜை 3D வியூவில் நம்ம பார்க்கலாம், அதை பேசவும் வைக்கலாம். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் 3D கொடுத்துக்கலாம். 3D கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே எந்த மாதிரி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ இருக்கணும், இந்த மாதிரி சைட் வியூ இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இப்போ ஃப்ரண்ட் வியூ ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி சைட் வியூவும் ஆட் பண்ணிக்கிறோம். கொடுத்த பின்னாடி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி இந்த ஃபோட்டோ இது ரெஃபரன்ஸ் இமேஜ், இதில் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கொடுப்போம். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறப்போ ஜூம் ஆகும், கரெக்டாக அந்த ரெட் டாட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு புள்ளி வைப்போம். இந்த இமேஜ் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்கன்னா ஹேண்ட் டூல் வந்துடும், அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்டும் நம்ம சரியாக வச்ச பின்னாடி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி நம்ம ஃப்ரண்ட் வியூ முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு சைட் வியூவில் நம்ம என்னென்ன மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்து செய்யணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் வியூவில் எந்த மாதிரி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த வியூவிலையும் செய்யணும். அதோட ரெஃபரன்ஸ் இமேஜில் காமிக்கணும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த டாட் வைக்கணும் அப்படிங்கிறத வைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கைட்லைன்லும் இருக்கும். ஸோ நம்ம தெரியாமல் எப்படி பண்ணுறதுங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. ஸோ சைட் வியூவும் பாயிண்ட்லாம் கொடுத்த பின்னாடி நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே நம்மளோட நம்ம கொடுத்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், ஒரு 3D ஆப்ஜெக்டை நமக்குன்னு க்ரியேட் பண்ணி தரும். இப்போ நாம் உருவாக்கின ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலோடது, அதுக்காக அங்கே ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு ஃபீமேல் கொடுக்கலாம். அதே சமயம் எந்த மாதிரி ஃபேஸ் ப்ரொஃபைல்ஸ், அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லை லென்த்தியாக இருக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்டாக இருக்கலாம், அது வந்து நம்ம ஃபேஸ் ப்ரொஃபைலை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபீமேல்னு கொடுத்துட்டோம், அடுத்து நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம கொடுத்த பாயிண்ட்டை வச்சு இந்த சாஃப்ட்வேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எப்படி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹை வந்து ரைட் சைடு, இப்போ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹையு, இதில் இந்த ஹை ப்ரோ கண்ணில் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம்.
ரைட் சைடு ஆகிய முடிச்சுட்டோம், அதுக்கு லெஃப்ட் சைடு போவோம். ஐ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நோஸ், நோஸில் தகுந்த மாதிரி இதை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு புருவத்துக்கு இடையில் இருக்கிற அந்த மடி பதத்தை அங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்மளோட நோஸோட எட்ஜஸ் எப்படி இருக்குது, நம்ம நோஸோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் அலைன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இழுக்கிற பட்சத்தில் அதோட ஷேப்பும் மாறும். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இங்கே அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மவுத், ஸோ மவுத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணணும். மவுத் முடிஞ்ச பின்னாடி ஃபேஸுக்கு போயிடலாம். ஃபேஸில் நம்ம ஓவராலாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இது இருக்கும். ஸோ நமக்கு தேவை இப்போ இந்த சின்ன லைட்டாக உள்ளே இருக்கணும், அதே மாதிரி இந்த சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இயர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதுக்கு இந்த பாயிண்ட்னா ஒரு சிலருக்கு வந்து காது கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் நம்ம தலையோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்காக தான் இதுவும். அதே மாதிரி நெத்தியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸும் இருக்குது. இந்த கீ பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த கீ பாயிண்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உச்சந்தலையை டிஃபைன் பண்ணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ், நம்ம ஃபேஸோட ப்ரொஃபைலை கரெக்டாக இது அலைன் பண்ணுறதுக்கு இது உதவும். இப்போ ஓகே, நம்மளோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பான சைட் ஃபிட்டிங், இது வந்து ஃப்ரண்ட் ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு, அடுத்து சைட் ஃபிட்டிங் போயிடலாம். சைட் ஃபிட்டிங்கில் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட ஐப்ரோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சைட் வியூவில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பண்ணிட்டோம். ஸோ இது சைட் வியூவில் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கண்ணோட மேலே புருவம் எப்படி இருக்குது, கண் இமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லும். அடுத்து சைட் ஃபிட்டிங் முடித்த பின்னாடி டெக்ஸ்சர் பில்டிங். டெக்ஸ்சர் பில்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின் டோன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிளண்ட் டைப் வந்து எப்படி இருக்கணும், ஃபேஸுக்கு மட்டும் ஆகணுமா இல்லை மொத்தமாக ஆகணுமா அப்படிங்கிறது இருக்குது. இல்லை பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் கொடுக்குறதுனாலே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே அவ்வளோ வேலை தேவையில்லைங்கிறதுனால அடுத்ததுக்கு போயிடலாம். டீட்டெயில்டு மார்ப்பு, அதாவது டீட்டெயில் மார்ப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரண்ட் வியூவும் சைட் வியூவும் வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம அலைன் பண்ணுறது தான் இந்த டீட்டெயில்டு மார்ப்பு. ஸோ நமக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நம்ம கிடச்சிருக்கு. இன்னும் வேணுங்கிற டீட்டெயில் நீங்கள் ஃபுல் ஹெட்டுக்கும் கரெக்டாக இருக்கா, இல்லை நோஸ் எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை மவுத் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஜா எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஒரு மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண பின்னாடி எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஸோ அதுக்காக எல்லாம் நம்ம ஃபைனல் பண்ண பின்னாடி அப்ளை கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து சரியான இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. முதல்ல நம்ம இது என்ன விதமான டைப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு நம்ம இது ஃபீமேல் டைப்புங்கிறதுனால ஃபீமேல் கொடுத்துக்கலாம், அதோட இரியாலிட்டி வந்துடும். இதை நம்ம மூவ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான அக்சசரிஸ் லைக் ஏர் அந்த டீட்டெயிலாம் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஏர் டீட்டெயில் இதில் போனீங்கன்னா
உங்களுக்கு ஹை எப்படி இருக்கணும், டீத் எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும், ஆக்சசரிஸ் லைக் கிளாஸஸ் இருக்கணுமா இல்லை ஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போடலாம். ஸோ நமக்கு இப்போ ஹேர் தேவைங்கிறதுனால ஹேர் கொடுக்குறோம். ஹேர் கொடுத்தாச்சு. அடுத்து பேக் வந்தீங்கன்னா ஆக்சசரிஸ், ஆக்சசரிஸில் பாடிக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணும், ஃபேஸுக்கு என்ன வேணும், ஹெட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாடிக்கு போகிறதுனால இப்போ இவங்க ஃபீமேல் கேரக்டருங்கிறதுனால ஃபீமேலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஒரிஜினலாக வாங்குற பட்சத்தில் இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இயரிங்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அந்த இயரிங்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆக்சசரிஸ் உங்களுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் வேணுமோ இதோட இவங்களோட சைட்டில் இருக்கும், அது தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆடியோ, நீங்கள் ஒரு ஆடியோ கொடுத்து அந்த உங்களோட ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை பேச வைக்க முடியும். இல்லை சாங்ஸ் ஒன்று இருக்குது, அந்த சாங்ஸை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு பேக்ரவுண்டு வேணும், இது ரியலிஸ்டிக்காக வேணும்னா நீங்கள் இங்கே இருக்கிற பேக்கேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஆன்லைனில் போய்ட்டு. இல்லை எனக்கு சாலிட் இமேஜாக வேணுன்னா கூட நீங்கள் அந்த இமேஜை கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆக்சசரிஸில் நம்ம ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ பாடியில் போயிட்டு நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணுமோ, இப்போ ஃபீமேலுங்கிறதுனால அதுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஷர்ட் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன், இப்போ லோட் ஆகுது. இதுக்கான பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலிஸ்டிக்காகவும் கொடுக்கலாம், இல்லை நார்மல் இமேஜாகவும் கொடுக்கலாம். நான் ஒரு நார்மல் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இந்த இமேஜை சும்மா அதோட மோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட அசைவுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அசைவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த ஆப்ஜெக்டோட அசைவுகள்லாம் கரெக்டாக இருக்குன்ற நேரம் நீங்கள் ஒரு ஆடியோவை இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியும் கொடுக்கலாம், அதாவது ஸ்கிரிப்ட் படியும் கொடுக்கலாம். இல்லை ஒரு ஆப்ஜெக்டில் அந்த ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு போட்டிங்கன்னா அது எடுத்துக்கும். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணணும் இருக்கிறப்போ இது முதல்ல நீங்கள் ப்ரிவியூவும் செக் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இதோட இமேஜும் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து சேரும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க, இதை நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபைல் மெனுவில் போய்ட்டு நீங்கள் சேவும் பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் போயிட்டு இதை நீங்கள் இந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் இமேஜாக பண்ணணுமா இல்லை வீடியோவாக பண்ணணுமாங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே வரும். இதில் வந்து நீங்கள் வீடியோவை வேணால் ஏவிஏ MP4 அந்த மாதிரி ஃபார்மெட்லேயும் கொடுத்துக்கலாம். இல்லை இமேஜாக வேணும்னா JPEG PNG TGA பிட்மேப் அந்த மாதிரி ஃபார்மெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை ஒரு சின்ன நான் ஒரு MP4 வீடியோவை நான் இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 720 pixels எனக்கு வேணும், ஆடியோ வீடியோ ரெண்டுமே வேணும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தவொடனே ஒரு லொக்கேஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன், 3D சேவ் கொடுக்குறேன். இப்போது அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நான் பர்டிகுலராக இந்த டிசைன் பண்ண நான் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 900 இமேஜஸ் இருக்கும், அதாவது ஒரு சீக்வன்ஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த 900 ஃப்ரேமும் ரெண்டர் ஆகிட்டு சேவ் ஆகும். அதே சமயம் நான் ஒரு இமேஜை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். JPEG இமேஜ் எனக்கு வேணும், அதே மாதிரி எனக்கு டெஸ்க்டாப்லேயே வேணும், 3D போட்டுடலாம். சேவ் கொடுத்தோம்னா அந்த இமேஜ் சேவ் ஆயிரும். இப்போ நம்ம டெஸ்க்டாப் போய் பார்த்தோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த இமேஜையும் நம்ம செக் பண்ணிடலாம். 3D போட்டிருக்கோம் நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.